ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார், ஸ்ரீ விசிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்த லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏக்கர் ஆஃப் லேண்டு, அதுதான் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். ஒரு நஞ்சை லேண்டு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த ரோடு மேலே, இந்த ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷ்னல் ஹைவே ரோடு இது. சென்னை டு திருச்சி போகிற நேஷ்னல் ஹைவே NH 45 அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோட்டில் உங்களுக்கு ஆன் ரோடு இப்போ பார்த்துட்டு இருக்கு, இந்த ரோடு மேலேயே உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு, அதுதான் அப்போ பார்க்க வந்திருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி இது கீழே இருக்குது, நம்ம அதை உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லொக்கேஷன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம பாலாறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சென்னையில் செங்கல்பட்டு தாண்டினோடனே ஒரு பாலாறு பிரிட்ஜு ஒன்று வரும். அந்த பிரிட்ஜை தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வருது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கூட இங்கே நியர்பை இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இந்த நேஷ்னல் ஹைவேயில் உங்களுக்கு வந்து ஆன் ரோடில் கிட்டத்தட்ட ஒரு 141 அடி ஃப்ரண்டேஜ் அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. லென்த்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அடி பக்கம் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 சர்வே நம்பரில் அடங்கியிருக்க மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியோட உள்ளே வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம நிற்கிறோம் இல்லையா, இது வரைக்குமே நேஷ்னல் ஹைவே இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இப்போ இந்த பச்சை கலர் வரைக்கும் அந்த சைடில் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அந்த புல்லெல்லாம் காஞ்சி போன மாதிரி இருக்கு இல்லையா. ஓகே, இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வேற ஒருத்தவங்களை பிளாட், இந்த காஞ்சதெல்லாம் இந்த பச்சையாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரம் வரைக்கும் அப்படியே வந்து அந்த பின்னாடி ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்கு இல்லையா, அது வரைக்குமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லென்த்தியாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு 141 அடி அகலமாக ஆன் ரோடில் நேஷ்னல் ஹைவேயில் அமைஞ்சிருக்கு. இதில் பெட்ரோல் பங்க்ஸோ இல்லை நீங்கள் ஒரு பெரிய கல்யாண மண்டபமோ இல்லை பெரிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது, அதாவது பில்டிங்கோ இந்த மாதிரி ஏதாவது டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஒரு பெரிய சூட்டபுளான ஒரு ஃப்ரண்டேஜ், நல்ல ஃப்ரண்டேஜோடு இருக்க அமைஞ்சிருக்க மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னேன் இல்லை, சீமெண்ட்ஸ் கம்பெனின்ட்டு அந்த பக்கத்தில் ஒரு பெரிய கம்பெனிலாம் இருக்குது பாருங்கள், அந்த நியர்பை தான். அதாவது நம்ம பிளாட்டுக்கு, நம்ம பிளாட்டுக்கு அடுத்த பிளாட்டுக்கு அடுத்த பிளாட் தான் வந்து சீமெண்ட்ஸ் கம்பெனி அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, இங்கே நியர்பை வந்து பார்த்திங்கன்னா இபிலாம் லைன்லாம் இருக்கும், அதை நம்ம பார்க்குறோம். பின்னாடி அந்த ஊருங்களாம் இருக்குது, அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியோட ஊர் அந்த மாதிரி இருக்குது, அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து ஃப்ரண்டேஜ் 141 அடி இருக்கனால உங்களுக்கு என்ன மாதிரி கமர்ஷியலாக வேணாலும் உங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி அமையுது அப்படின்னு சொல்ல முடியும், இந்த மாதிரி ஆன் ரோடில் இருக்கனால. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழமத்தூர் அப்படின்ற ஒரு வில்லேஜில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பழமத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது படாலம் கூட்டுரோடு ஜங்ஷனுக்கு முன்னாடியும் நம்மளுக்கு வந்து செங்கல்பட்டு தாண்டியும் அப்படின்ற மாதிரி ஒரு நடுவில் இருக்க இந்த லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சென்ட்டோட விலை 3 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி மதிப்பு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு சென்ட்டு 3 லட்சம் ரூபா அப்படின் போது மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 56 சென்ட் இருக்குது, அதாவது 1.5 ஏக்கருக்கு பக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு தேவைனாலும் தாராளமான நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஒரு பெரிய நல்ல ஒரு இல்லை நல்ல பெரிய ஸ்கூல்ஸ் கட்டணும் அப்படின்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் என்னுடைய மனமாக நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்க்கலாம் நம்ம சேனலில். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் நம்ம சேனல் வழியாக பார்க்க முடியும். எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருக்க வீடியோக்கிலேயே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் வரும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஆல் பர்சனை சொல்லிட்டு, அப்படி கேட்கும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் மாதிரி நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே வரும், நீங்கள் பார்த்துட்டே வரலாம். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எடுத்துக்கலாம். இது இல்லாமல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வந்து வீடியோஸ் போடாமல் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கறனா கூட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு பதில் சொல்லி நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ், ஆல் தி பெஸ்ட் எல்லாத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ஏற்பட்டாலும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.